உங்களுக்கு குக்வேர் ஐட்டம்ஸ் வந்து ஃபுல்லா இரும்பு பேஸ்ல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸ்மே இங்க இருக்கு. சோ அத தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். என்னென்ன மாதிரி வெரைட்டி இருக்குன்னு சொல்லி வாங்க பாப்போம். இது வந்து ஸ்கில்லெட். இந்த ஸ்கில்லெட் பாத்தீங்கன்னா இப்ப கிளாஸ் லிட்டோட அவேலபிள் இருக்கு. இப்ப கிளாஸ் லிட் பாத்தீங்கன்னா அது சீரிஸே நம்மட்ட தனியா ஒரு அளவு இருக்கு. இதுல ஸ்மூத்திங் பண்ணி வச்சா செம்மயா இருக்கும். இது பீஸே பக்காவா இருக்கும். இது நீங்க லைக் நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப லைக்கிங்கா இருக்கும். இது வந்து ஆமா இது எல்லாமே ஆனியன். இது வந்து மேன்மேட் சீசனிங் தான். வேற எந்த ப்ராசஸுமே கிடையாது. கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த மூடியே பயங்கர வெயிட்டா இருக்குங்க. சோ பிரியாணிக்கு நம்ம அந்த தம்லாம் போட போகும்போது நல்ல வெயிட்டா மேல ஏதாவது கல்ல தூக்கி வைக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தூக்கி வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. हाई फ्रेंड्स सुची रिव्यू इनकी नम्बर ये अब पाती MMA आयन ऑर्गेनिक कुकवेयर गुडउन दाँ शाप पाती मंडपम इतमी इतना बट गुडउन ऐन नया कलेक्शन गुडउन एं अब पाती नरीमेडल पापम मादी पात्र वांग वीडियो कोल ओके नम गुडउन ऐंको अब पाती नया शाप्सा पातेपी पाती रेदा प्राक्ट्स स्टॉक वरणूंगाफिका ना गुडउन तेड़ वर्द और दोस कल एटीन पत् दोस कल उवेर ईटम्स वह फा इेसल ईटमसमें इतना इनकी नम पापो मेरी वेईटी वांग पापो हाई ना एपी ओके नम्बर प्राक्ट्स पाकपर இப்போ எல்லாருக்கும் இப்போ வந்து ஆர்கானிக் குக்வேர்ஸ் அப்படினா ரொம்ப லைக்கிங் ஆகுது. இப்போ வந்து பீரியட்ஸ் ஃபுல்லாமே ஆர்கானிக் குக்வேர்ஸ் பக்கம் அப்படியே மூவ் பண்றாங்க. ஆமா. இப்போ நான் ஸ்டிக்ல இருந்து செராமிக் அப்படியே ஆர்கானிக்க்கு போறாங்க. இப்போ ஆர்கானிக்ல வந்து பேசிக் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா அயன் குக்வேர்ஸ் தான் ரொம்ப ஆன்டிக்கா அப்பல இருந்து இருக்கு. அதுக்கு அடுத்து கல் பாத்திரம். கல் பாத்திரம் நம்ம அப்புறம் சொல்லுவோம். அயன் குக்வேர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஓகே. ஒன்னு வந்து காஸ்ட் அயன். இன்னொன்னு வந்து நார்மல் அயன். ஓகே காஸ்ட் அயன் வந்து எப்படினா 95% ஆஃப் அயனும் 5% ஆஃப் சிலிகான் கண்டென்ட்டும் இருக்கும். சிலிகா சாயில் एक्चुअली ஓகே அந்த எதுக்காண்டினா அந்த வித் ஸ்டாண்டபிள் அதுக்காண்டி போறதுக்காண்டி. இப்போ இது பாத்தீங்கனா இது நார்மல் காஸ்ட் அயன் கடாய். ஓகே இது வந்து இப்போ கடாய் இப்போ இந்த காஸ்டிங்ல வந்து எக்கச்சக்க மாடல் நியூ மாடல் இப்போ வந்துருச்சு. ஏனா நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்க லைக் பண்றாங்க. டிஃபரண்ட் வெரைட்டிஸ் வேணும் அப்படி சொல்லுங்க. முதல்ல வந்து கடாய் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து ஸ்கில்லெட் ஒன்னு வந்துச்சு. இப்போ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்துருச்சு. ஓகே இதுல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த சீசனிங் process எப்படி பண்றது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. அதோட price ஏஜ் எங்க வாங்குனா பெஸ்ட் price-ஆ கிடைக்கும் அப்படின ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட் இப்போ பர்சேஸ் பண்றாங்கன்னு வைங்களேன். இப்போ காஸ்ட் ஏனே பண்றாங்கன்னா அவங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா அந்த வெரைட்டிஸ் கேக்குறாங்க, குவாலிட்டி கேக்குறாங்க, கேரண்டி கேக்குறாங்க. சோ நம்ம எல்லாமே ப்ரொவைட் பண்ணிரலாம். ஓகே வித் ரிட்டர்ன் பேக் கேரண்டியோட பண்ணிரலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு என்னன்னு கேட்டிங்கனா இதுல வந்து நாங்க ரெண்டு விதமான process பண்ணி கொடுக்கறோம். இது வந்து ராவா கொடுக்குறோம். இது பாத்தீங்கனா கொஞ்சம் இப்ப நிறைய பேர் வந்து ரொம்ப ராவா இருக்கு எனக்கு யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின வாங்காம இருக்கறவங்க ஜாஸ்தி நிறைய பேர். ஏனா என்ன மாதிரி ஆட்கள்னா இது கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கு. இத மெயின்டெய்ன் பண்றது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா கண்டிப்பா. சோ இது துரு புடிச்சிரும் அப்படிங்கற அந்த பயத்திலேயே நாங்க இருப்போம். ஈஸியா வந்துரும் அப்படினே. சோ இத எப்படி மெயின்டெய்ன் பண்ணனும் கரெக்ட்டா கேக்குறீங்க. இது என்னன்னா இப்போ நார்மலா இப்போ இந்த காஸ்டிங் கடாயை எடுத்துக்கிட்டீங்க அப்படினு சொன்னீங்கனா இதுல வந்து நீங்க நார்மலா இப்போ தண்ணி இப்போ இருந்தா கூட வாஷ் பண்ணி வச்சிட்டீங்கனாலே ரஸ்ட் ஆயிடும். ஆமா அது ஒண்ணும் இல்ல. நார்மலா ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு அத தடச்சு எடுத்துட்டாலே காத்துக்கே அது வந்து ஆரஞ்சு கலர்ல மாறும். சோ ஆரஞ்சு கலர்ல மாறுதுன்னா நிறைய பேர் என்ன பண்றானோ ஆரஞ்சு ஆகுது எனக்கு சரியில்லை ஃபுட்ல வாட வருது இந்த மாதிரி கம்ப்ளைன்ட்லாம் நிறைய வந்துச்சு. சோ இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி தான் சீசனிங் பண்ணி கொடுத்தோம். இப்போ நார்மலா நம்ம எப்படி சீசனிங் பண்ணுவோம்னா இந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். இப்போ தெரியதா இதெல்லாம் வந்து ஆனியன். ஓகே இது வந்து ஆமா இது எல்லாமே ஆனியன். இது வந்து மேன்மேட் சீசனிங் தான். வேற எந்த ப்ராசஸுமே கிடையாது. கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே அந்த மாதிரி குக்வேர்ஸ் நான் காட்றேன். அந்த இம்போர்ட்டட் குக்வேர்ஸ் கொஞ்சம் ஒரு மாடல் நாலஞ்சு மாடல். சோ இதெல்லாம் வந்து நீங்க மேனுவலாவே நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல் வச்சு ஊற வச்சு எடுத்துட்டு நல்லா விளக்கிட்டு வெங்காயத்தை ரெண்டு தடவை வதக்கி அப்படியே எடுத்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ஓகே இது அப்படியே நீங்க டைரக்டா இப்ப பணியாரம் ஊத்தணும்னா ஈஸியாவே ஊத்திக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து இந்த முதல் ஒரு காலத்துல சொல்லுவோம் தெரியுமா, தோசை கல்லாகணும் பழக்கணும்,
பணியாரக்கள்னா பழக்கணும். பாட்டி எல்லாம் அந்த காலத்தில் வந்து நம்ம எப்போவுமே சொல்லுவோம், எல்லாமே முட்டை போட்டு வைப்பாங்க, வடிச்ச கஞ்சி ஊற்றி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இவங்க இந்த கல்லை பழக்கியே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க, அதுதான் ரொம்ப பழக்கி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இது மேக்ஸிமம் வந்து நீங்கள் ராவா கேஸ்டிங்கை யூஸ் பண்ணீங்கன்னா தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அதிகமாக. கண்டிப்பாக. இப்போ இது அந்த ரொம்ப ரஃபாக இருக்குன்றாங்களே அவங்களுக்காக இப்போ நம்ம புதுசாக என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ இந்த கடாய் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்மூத்தன் பண்ணியிருக்கோம், ஃபுல் ஸ்மூத். இது என்ன ஆகும்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது இப்போ கரண்டி போட்டிங்கன்னா ஈஸி வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இது கலர் மாறுமானா மாறாது, லைட் ப்ரௌனிஷ் ஆகும். ஆனால் நீங்கள் திரும்ப நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா இதே சில்வரில் தான் இருக்கும். தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். அப்போனா தாராளமாக பண்ணிக்கலாம். பண்ணிட்டு உடனே தொடச்சிங்கன்னா ஆரஞ்சு கலர் லைட்டாக இருந்தால் தொடச்சிங்கன்னா போயிடும் உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலர் விட் ஸ்டாண்டபிளாக வராது. அதை தொடச்சிட்டு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ வந்து இப்போ தான் அதை நாங்கள் இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் தான். ஓகே, இதோட ப்ரைஸஸ்லாம் வந்து ஸ்டார்ட் என்ன ஆகுது? நார்மலாக எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நாங்கள் இது பண்ணி தரோம். ஓகே, இந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட் இப்போ சின்ன இந்த இருக்கு பாருங்க, இந்த தாலி ஸ்மால் ஸ்கில்லட் முதக்கணு நம்ம இது பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது பிரைஸ் ஏஜ் பாத்தீங்கன்னா ஒரு பீஸுக்கு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்றோம். சேம் அஸ் லைக் வந்து சீசனிங் process. சீசனிங்க்கு 100 தான் சார்ஜ் பண்ணுவோம். பாலிஷ்க்கு 100 ரூபீஸ் தான். இந்த பாலிஷ்னா நீங்க எப்படி பண்றீங்க? இது பாலிஷ் வந்து நான் மேனுவலா தான் பண்றோம். இது 3-4 சாண்ட் பேப்பர் மாத்தி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப ரஃபா இருக்கும், செகண்ட் மீடியம், தேர்ட் வந்து நைஸ். 3 பேப்பர் போட்டு அது வந்து process மேனுவலா தான் நம்ம பண்றோம். மேனுவலா தான் பண்றாங்க. ஓகே ஓகே சார். இப்போ ஆங்கிள் கிரைண்டிங் போட்டு மேனுவலா தான் பண்றாங்க. இப்போ நார்மலா நீங்களே வச்சிருந்தாலும் ஆங்கிள் கிரைண்டிங்ல பண்ணலாம். பட் ஆனா ஒரு பீஸ் அடிக்கிறதுக்கு, இந்த சின்ன பீஸ் அடிக்கிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். ஓ சரி சரி. சோ இப்போ இந்த பீஸ் அடிக்க 20 மினிட்ஸ் ஆகும். இதெல்லாம் பேக் பின்னாடியும் பண்ணி தராங்க. ஃபுல்லா ஆமா. சோ ஸ்மூத்தாவும் இருக்கும். சோ நீங்க வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது இப்போ நார்மலா இது இப்படி தண்ணிக்குள்ள நனைச்சிருந்தீங்கனா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இதுவுமே இத தொடச்சிங்கனா ஆனா போயிடும். இதுவே ராவா இருந்துச்சுன்னா அந்த ஆரஞ்சு அப்படியே இருக்கும். இன்னொன்று வந்து ரஃபா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு, இந்த அளவு ஸ்மூத்திங் இருக்காது. ஆமா, நீங்க நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கடாய் பார்த்ததுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது எல்லாருக்குமே லேடிஸ்க்கு என்ன பயம்னா, இது அந்த காலத்துல யூஸ் பண்ண போகும்போது ஈஸியா இருந்துச்சு. அம்மா காலத்துல எல்லாம் அவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணாங்க, எண்ணெய் போட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற கேர்ள்ஸ் கிட்ட அவ்வளோ டைம் இல்லை, அவ்வளோ பொறுமையே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியா பண்ண போகும்போது அவங்க ஆயில் போடுறதோ, ஈஸியா ஒரு கிளாத் எடுத்து தொடச்சிட்டு அவங்களுக்கு ஈஸியா போயிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். இதுல எல்லா வெரைட்டிஸும் இருக்கு. ஓகே, இந்த கடாயில இருந்து நம்ம உள்ள பாலிஷ் பண்ணி கொடுத்தோம். ஓகே, எவ்வளோ பெரிய கடாய் வரைக்கும் இருக்கு? இது வந்து நம்மகிட்ட வந்து 14 இன்ச் வரைக்கும் இப்போ அவைலபிள்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் ஹோம் யூஸ்ஜ் அதே தான், அதுக்கு மேல போக மாட்டாங்க. ஓகே, கமர்ஷியலா கேட்டாங்கன்னா கமர்ஷியலாவும் பண்ணி தரோம். இப்போ பெரிய கடாய் வேணும்னா பெரிய கடாய்க்கும் நம்ம ஸ்மூத்திங் பண்ணி நம்ம process பண்ணி கொடுத்துட்டு அது ஆர்டர் பேசிஸ்ல தான் அது பண்ணி. சோ இதெல்லாம் வந்து இன்டக்ஷன் பேஸ்ட் இந்த மாதிரிலாம் வருது, அதுவும் நம்மட்ட இருக்குங்களா? இருக்கு தாராளமா. அந்த இதுலயே அதே தான், அதுலயே இது இன்டக்ஷன் பீஸ் வித் கிளாஸ் லிட்டோட வரும். ஓகே, இது ஸ்மூத்திங் பண்ணிருக்கோம். இதுக்கு நார்மலா வாங்குனீங்கனா 100 ரூபீஸ் கம்மி, ஸ்மூத்துக்கு 100 ரூபீஸ் அவ்வளவு ಜಾஸ்தி. ஓகே, சோ இது வந்து இன்டக்ஷன்ல வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஆமா, இன்டக்ஷன் பேஸ். இது இன்டக்ஷன் பேஸ்ல தான். அயன் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க நார்மலா இப்ப ஒரு அயன் குக்கர் வச்சிருந்தீங்கனா, அதே சைஸ்ல ஒரு அலுமினியம் குக்கர் வச்சிருக்கீங்கனா, ரெண்டையும் பக்கத்து பக்கத்து ஸ்டவ்ல ஹீட் பண்ணி பாருங்க, சேம் குக்கிங் பண்ணி பாருங்க. இது ஹீட்டிங் வந்து அதிகமா கன்செப்ட்ஸ் ஆகும், உங்களுக்கு கேஸ் கன்செப்ஷன் அதிகமா கிடைக்கும். நீங்க லோ ஃப்ளேம்லயே பண்ணிரலாம். ஹீட்டை வந்து ஃபுல்லா அப்சார்ப் பண்ணி மெட்டீரியல் மேல என்ன குக்கிங் மெட்டீரியல் இருக்கோ அதுக்கு வந்து மேல கொடுக்கும். இப்போ நான் அலுமினியம் அப்படி கிடையாது, ஹீட்டை விட்டுக்கிட்டே இருக்கும், எல்லா பக்கமும் விடும். அதே போல் அந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ ஹீட்டு போயும் ரீட்டெயின் ஆகாது. இது அப்படி கிடையாது, ஹீட் அப்படியே ரீட்டெயின் பண்ணும், உங்களுக்கு கேஸ் கன்சப்ஷன் அதிகமாக கிடைக்கும். ஆமாம். ஸோ ஒரு தோசையே தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சுன்னா கட கட கடன் தோசை ஊற்றிடலாம்னு சொல்லுவாங்க அம்மா அப்போ. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதோட ப்ரைஸ்லாம் எப்படி, நீங்கள் வந்து வெயிட் கணக்கு சொல்கிறீங்களா இல்லை பீசஸ் ரேட்டா? பீசஸ் ரேட்டு தான் வரும. பீசஸ் ரேட் தான் வரும். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து இது 280 இது நீங்களா தூக்கி போட்டாதான் இரும்பு பாத்திரம் பழசாகும். இது வந்து ஸ்கில்லெட்டு.
இந்த ஸ்கில்லெட் பாத்தீங்கன்னா இப்ப கிளாஸ் லிட்டோட அவைலபிள் இருக்கு. இப்ப கிளாஸ் லிட் பாத்தீங்கன்னா அது சீரிஸே நம்மகிட்ட தனியா ஓரளவு இருக்கு. நியர்பை 10-12 ப்ராடக்ட்ஸ் மேல இருக்கு கிளாஸ் லிட் ப்ராடக்ட்ஸ் மட்டும். அது ஒரு தனி சீரிஸாவே இருக்கு. இப்ப இது இன்னொன்னு கிளாஸ் லிட்னோடனே இது பிரேக்கபிளா அப்படி இப்படி நிறைய பேர் பேப்பறாங்க. அது அப்படிலாம் கிடையாது. இது டஃப் அண்ட் கிளாஸ் தான். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இது இன்னொன்று இது பிரேக் ஆச்சுனாலும் இது எப்படின்னா நார்மலா கார் கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி பிரேக் ஆகும், சின்ன சின்ன கண்ணாடியா பிரேக் ஆகும், இது அப்படிதான் ஆகும். ஆனா மேக்ஸிமம் உடையாது. இது இன்னொன்று இந்த கிளாஸ் டாப் அடுப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த மெட்டீரியல். ஸோ அதுக்கு தான் அவங்க கேரண்டியே கொடுக்குறாங்க. கிளாஸ் டாப்லலாம் மேலே போட்டிங்கன்னா அது உடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான். இது வந்து நார்மலாக பார்த்துட்டிங்கன்னா 450 வரும். 450 ஓகே. இது இதோட சேர்த்தனா ஒரு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்க போகும்போது அது என்ன மாதிரி ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ப்ரைஸை சொல்லிடுவோம். ஏன்னா நிறைய காமிக்கிறனால ஒன்று கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். மேக்ஸிமம் அவங்க சொன்ன மாதிரி 100 ருபீஸ் to 200 ருபீஸ் வரைக்கும் தான் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வருது. ஸோ பார்ப்போம் அடுத்து. ஆனால் தோசைக்கல்லா இது வந்து ஃபிஷ் ஃப்ரை தவா சொல்லுவோம். ஓ இது வந்து மேக்ஸிமம் இது வந்து 2-3 சைஸ். இது வந்து பிக் சைஸ். இது எங்கேயுமே கிடைக்காது. இது நம்மகிட்ட மட்டும் தான் அவைலபிள் இருக்கும். ஓகே. யாருமே பண்ண மாட்டாங்க. இதில் ஸ்மூத்திங் பண்ணி வச்சா செம்மையாக இருக்கும். இது பீஸே பக்காவாக இருக்கும். இது நீங்கள் லைக் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக்கிங்காக இருவீங்க. ஓ இது ரொம்ப அகலம் ஜாஸ்தி. சரி சரி. இது நார்மலாக நீங்கள் வந்து பேன் கேக்லேருந்து பீஸாலேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். அவனில் வச்சுக்கலாம். மல்டி யூசேஜ் தான் இதை பொறுத்தவரை. இதை அவன்லையும் வச்சுக்கலாமா? ஓ சரி. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து தோசைக்கல்ல வந்து மீன் பொறிச்சிட்டு இருப்போம் தெரியுங்களா. மீன் ஃப்ரைக்குனே தனியாக வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம நான்வெஜ் சில பேர் வந்து நான்வெஜ் யூஸ் பண்ணுறது வெஜ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ எங்கள் வீட்லேயே ஒரு 3-4 தோசைக்கல் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரினா ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கே நீங்கள் இந்த மாதிரி ஒரு தனியாக வாங்கிக்கலாம். சைஸை பொறுத்து வாங்கிக்கலாம். இது ஸ்டார்டிங் ப்ரைஸ்னா இது ஸ்டார்டிங் வந்து 250 இருக்கு. 250 இருக்கு. ஸ்மூத்தோட சேர்த்து 420 ருபீஸ். இது ஒரு பீஸ். இது வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டான ப்ராடக்ட். ஓகே. இது ஒன் ஆஃப் தி பெனிஃபிட்டான ப்ராடக்ட். இதுல வந்து வேரியன்ட் சைசஸ் இருக்கு. நீங்க என்ன சைஸ் கேட்டீங்கன்னா என்ன சைஸ் வேணும் பாலிஷ் அவேலபிள் இருக்கு. ஓகே. சோ எவ்வளவு நாள்ல குடுக்குறீங்கனா? இப்போ இன்னைக்கு பேமெண்ட் வாங்கிட்டாங்கனா ஒரு 3-4 டேஸ்ல கொடுத்துறலாம். ஓகே. சூப்பர் யூஸ் பண்ணீங்க. அதான் பேங்கிங் அதான் கேட்கிறேன். சோ இங்க எல்லாமே நான் ஏன் குடவுனுக்கு வந்தேன் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க உடனே வந்து பேக்கிங்ல இருந்து எல்லாமே அவங்க உடனே உடனே பண்ணி முடிச்சிடுறாங்க. அவங்க கால்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து அட்டெண்ட் பண்றாங்க. என்ன மாதிரி ப்ராடக்ட் வேணும், என்ன சைஸ்ல வேணும் எல்லாமே கேட்டுக்கறாங்க. சோ அந்த மாதிரி தான். சோ அடுத்த ப்ராடக்ட் நம்ம பேர்லாம். இது என்ன ப்ராடக்ட்னா இது வந்து ஸ்கில்லெட்லயே ஒரு டீ குட். ஓ இது ஒன் ஆஃப் தி ஹாட் சேல் சீரிஸ். இது வந்து டீ குட். சரி சரி. எப்படின்னா இப்போ டீ குட் நார்மலாக நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ அதில் பாலிஷ். ஓகே. நாம நார்மல் கொடுத்தது. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குற மேக்ஸிமம் ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாக வந்து இந்த பாலிஷிங் ப்ராடக்ட்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒன் ஆஃப் த நியூவஸ்ட் ஃபினிஷிங். இது அதனால தான் இப்போ நீங்கள் இங்கே வந்தனால இதை பார்க்குறோம். இதுனா இது வந்து டச் ஓனு. இது டச் ஓனு வந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6-7 kgs weight வரும். இது ஆமா அவ்வளவு ஒன்னு weight இல்ல. நான் கூட அவர் தூக்க போகும்போது நல்ல weight-ஆ இருக்கும்னு நினைச்சேன். மூடிதான் weight-ஆ இருக்கா? ஆமா. இது நீங்க ஏனா இது பாலிஷ் பண்ணனால உங்களுக்கு weight தெரியாது. ஏனா finishing பக்காவா இருக்கறனால உங்களுக்கு கையில அழுத்தாது. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா தனியா அவங்க பண்ணலங்க. ஒரே பீஸ்ல தான் பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டில் உடைஞ்சிரும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்காது. இந்த மூடியே பயங்கர வெயிட்டாக இருக்குங்க. ஸோ பிரியாணிக்கு நம்ம இந்த தம்லாம் போட போகும்போது நல்ல வெயிட்டாக மேலே ஏதாவது கல்லை தூக்கி வைக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தூக்கி வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதே ஹீட் ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும். கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே ஹீட் ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும். இது இந்த சைஸில் தான் இருக்குமாண்ணா? இதில் 3 லிட்டர்ஸும் இருக்கு. 3 லிட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தில் இல்லை. ஒரு நாளைக்கே ஒரு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் 6 பீஸ் தான் பண்ணுவாரு. ஓகே. ஒரு ஒரு செட். ஆமா இது வந்து ஒரு பீஸ் வந்து ஒரு செட் வந்து 2100. ஓகே. 2100 ரூபாய் வரைக்கும் வருது. ஸோ இது வந்து எத்தனை லிட்டரு? இது 5 லிட்டர் கெப்பாசிட்டி. 5 லிட்டர். ஸோ இதில் 5 லிட்டர்லேயே பிளாக் இருக்குது.
ஓகே Black வந்து 1680 வரும் ஓ அது அது கம்மிதான் ஆமா அது கம்மிதான் கம்மிதான் அது சீசனிங் Black சீசன் அது 1680 வரும் 1680 தான் வருது சோ இது வந்து நல்ல வெயிட்டா இருக்குங்க இது வந்து ரெண்டு மூடி டைப் வச்சிருக்காங்க முத ஒரு மூடி காமிச்சாங்க அது வந்து கொஞ்சம் வெயிட் ಜಾஸ்தியா இருந்தது இது கொஞ்சம் இப்ப வெயிட் கம்மியா போட்டுருக்காங்க பட் இதுவே நல்ல வெயிட் தான் இருக்கு ரெண்டையும் வச்சு பாக்கும்போது இதுவே வெயிட்டா தான் இருக்குன்னு சொன்னேன் சோ நல்ல வெயிட் தான் ஒரு ரெண்டும் சேர்த்து ஆமா 7 kg ஓகே ஆனா இது நம்ம ஸ்மூத் பண்ணனால உங்களுக்கு அவ்வளவு கொஞ்சம் வெயிட் கம்மியா தெரியுது தெரியும் ஓகே நா இது வந்து ஆபச்சட்டி ஓகே ஆபச்சட்டியை பொறுத்த வரைக்கும் மூணு சைஸஸ் இருக்கு ஸ்மால் மீடியம் பிக் இதெல்லாம் கொஞ்சம் தூக்கியா கொஞ்சம் அதனால இது வெயிட் கம்மியா தாங்க இருக்கு இது ஸ்மூத் பண்ணனால உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே வெயிட் கம்மியா தான் ஓகே ஸ்மூத் பண்ணனாலே உங்களுக்கு வெயிட் கம்மி ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா ஃபினிஷிங் பக்காவா இருக்கறனால உங்களுக்கு வெயிட் தெரியாது எந்த ஒரு ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி ஓகே 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 இது வந்து ஃப்ரண்ட் இங்க மட்டும் தான் ஸ்மூத் பண்ணிருப்போம் பேக் பேக் கிடையாது நார்மலா தான் இருக்கும் ஓகே பேக்னால பண்ணலாம் பட் பேக் அவ்வளவு ஸ்மூத் பண்ணி யூஸ் இல்ல மேல மட்டும் தான் நம்ம ஸ்மூத் பண்ணப் போறோம் ஓகே சோ இதோட சைஸ் வந்து ஸ்மால் மீடியம் பிக் தான் இது வந்து உங்களுக்கு 8 வரும் இது 9 வரும் இது 10 வரும் வரும் மூணே சைஸ் தான் வரும் இதுவும் அதே தான் சேம் பிரைஸ் தான் இது பிரைஸ் ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் அதை விட 100 ரூபீஸ் இருந்து அந்த எல்லாத்துக்குமே வந்து நம்ம அந்த மாதிரி கொடுத்துறோம் இதெல்லாம் என்னன்னா இது வந்து ஊத்தாப்பம் பேன் ஊத்தாப்பம் குட்டி குட்டியா இருக்கோ ஆமா மினி ஊத்தாப்பம் பேன் ஓகே இது தான் நார்மல் சீசன் அதாவது மேனுவல் சீசன் பண்ணது இந்த Black-ல Black னு சொல்றது தப்பு இது Black கிடையாது நார்மலா ஆஷ் கலர்ல ஒரு டார்க்கான கிரே மாதிரி இருக்கும் ஓகே எந்த ஒரு குக்கர்மே Black ஆகாது இரும்பு ஆகும் ஆனா எப்பனா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தா மட்டும் தான் காஸ்டைன் ஆகும் ஓகே நார்மல் இரும்பு வந்து Black-ஆ தான் இருக்கும் சோ இந்த மாதிரி நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு அந்த Black வரும் இது வந்து சிலிகான் கிரிப்போட வந்துரும் இதோட பிரைஸ் வந்து 650 வரும் சீசன்ல ஓகே சோ இது ஒண்ணு செய்யாதா ஹேண்டில் வந்து ரொம்ப முத கணம் கம்மியா இருந்துச்சு இப்ப கொஞ்சம் கணமாவே போட்டுறோம் லேட்டஸ்ட் வெர்ஷனா கொஞ்சம் போட்டுறோம் இது இவ்வளவு அகலத்துக்குமே இது ஃபுல்லாவே சிலிகான் தான் உள்ள சிலிகான் ஹெவியா கொடுத்துறோம் ஓரளவு நல்லா தான் இருக்கும் இது நம்ம ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்ங்க சொப்பு பாத்திரம் இது வந்து மினியேச்சர் சோ நிறைய வீடியோஸ்லாம் நம்ம வந்து பாத்துறோம் மினியேச்சர் இப்ப லேட்டஸ்ட் ஆமா போன வாரம் வந்தது வந்து மினியேச்சர் வச்சு சமைக்க சொன்னாங்க நம்ம பிள்ளைங்களா சமைச்சிச்சுக்கோ இல்லையோ நம்மலாம் நிறைய இந்த மாதிரி சமைச்சிருக்கோம் கேஸ் ஸ்டவ் வந்தது இதெல்லாம் என்ன செட்டா தான் வாங்கணுமானா இது ফুল செட் ফুল செட் என்னென்ன வருது இதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுப்பு வந்துரும் ஓகே ஒரு தோசைக்கல்லு ஓகே ஒரு தோசை கரண்டி வந்து கரண்டி அப்புறம் ஒரு பணியார சட்டி அப்புறம் ஒரு பணியாரம் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்போக்ஸ் மாதிரி ஓகே இது பணியாரம் எடுக்கிறது மாதிரி வடை சட்டி இது வந்து வடை சட்டி அப்புறம் இது எடுக்க கண்ண கரண்டி ஆமா ஓகே இது எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஃபிளாட் பாட்டம் கடாய் ஓகே அது சின்னதா இது எல்லாமே நம்ம அடுப்புல வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க அழகான ஒரு அருவாமனை அதுக்கு அப்புறம் இது வந்து இடிக்கி உள்ள இருக்கு உள்ள அந்த தீயலாம் எடுக்கிறதுக்கு இதுதான் வைக்கறாங்க ஒரு சின்ன கேண்டில் மாதிரி சீ கேண்டில் வெச்சுக்கலாம் ஈஸியா வெச்சு வெச்சுக்கலாம் இல்ல நீங்க எது வேணாலும் இத எடுத்து இது செட் எவ்வளவு நா வருது 750 வரும் 750 வருது ஒரு செட் சோ இதுல வந்து இத்தனை பீசஸ் இருக்கு டோட்டல் எத்தனை பீஸ் வருது 1 2 3 4 5 6 7 8 9 10 சோ 10 பீசஸ் வருது 10 பீஸோட செட் வந்து 750 ரூபாய் ஓகே 750 ரூபாய் ரொம்ப அழகா இருக்கு யூனிக் கலெக்ஷன் தான் இவங்க கிட்ட எல்லாமே என்னன்னா நீங்க இது கண்டிப்பா இதல பணியாரத்துல இருந்து சரி எல்லாமே நல்லா வரும் இதல பேப்பர் ரோஸ்டே வரும் பராட்டா இது கூட நான் ரிட்டர்ன் கேரண்டி பண்ணிக்கிறேன் ஏன்னா இது எல்லாமே A1 கிரேட்ல தான் நான் போறேன் மெட்டீரியல் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது முதல் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் இருக்காது ஒரு சில பேத்துக்கு ப்ராடக்ட் டிலேவா போயிருக்கும் என்கிட்ட வந்து எனக்கு தோசையே வரலன்னு ரிட்டர்ன் பேக்கும் பண்ணிருக்காங்க ஸோ அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஸோ அவங்களும் இங்க வந்து கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா நான் பண்ணாம இல்லை நான் 1000 பீஸ் வித்தேன்னா யாராவது ஒரு ஆளுக்கு டேமேஜ் இல்லாம இருக்குமா எந்த ஒரு பிசினஸ்னாலும் அப்படி கிடையாது நான் உங்களுக்கு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் பண்ணாம இருந்தது இல்ல அவங்க சாட்டிஸ்பாக்சன் இல்லாட்டாலும் நம்ம கரெக்டா நம்ம பண்ணுவோம் ஓகே ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஒரு பெரிய விஷயத்துலேருந்து ஒரு சின்ன விஷயம் எப்போவுமே போவோம் சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் இன்னைக்கு பெரிய விஷயத்துலேருந்து சின்ன விஷயம் வரைக்கும் பார்த்துருக்கோம் இது ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயம் நம்ம சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறது தான் இதோட ப்ரைஸ் ஆகட்டும் இந்த ஷாப் எங்கே இருக்குது இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இட்ஸ் பாஃபம் சுசித்ரா பாய் பாய்